கலியுகம். இந்த யுகத்தில் நம் மனிதன் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் மனிதனை எத்தனை வகையிலையும் நம்மை பாதிக்கின்றன. அதிலிருந்து மீண்டு வருவது என்பதெல்லாம் குதிரை கொம்பு தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு வருகின்ற சக்திகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அமானுஷ்யமாக வரக்கூடிய சக்திகளை எல்லாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் அவர்களை வெற்றி கொண்டு வந்துள்ளார்கள். எப்படி? அப்படி பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத அந்த அமானுஷ்யங்களை வென்றதெல்லாம் ஆதிசக்தியாக பராசக்தியின் ஒரு அம்சமாகிய வாராகியின் துணை கொண்டு தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்க்கையில் நமக்கு தோன்றா துணை இந்த கலியுகத்தினுடைய ஒரு கற்பக தரு அப்படின்னா வாராகி தான். வாராகி மாதிரி ஒரு கண்டுக்கு தெரியாத எதிரிகளை வெல்லக்கூடிய மகா சக்தி எது என்று இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சக்தி மனிதன் தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஸ்தம்பனமாகி போய்கின்றது, செயலற்று போய்விடுகின்றான். எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் அவன் அடையும் பொழுது கலங்கித்தான் போகின்றான். அப்பொழுது அவன் மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது. நகர்கின்ற அந்த மனம் ஒரு பரம்பொருளாகிய பராசக்தி நமக்கு வல்லமை பொருந்திய ஒரு சக்தி நமக்கு துணை இருந்தால் அதை விட வேறு என்னங்க வேணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அஷ்ட வாராகி என்று சொல்லக்கூடிய வாராகியினுடைய அம்சங்கள், வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரபஞ்ச கூறுகள் தான் பல சக்தி வடிவங்கள் தான். அந்த வகை லலிதா பரமேஸ்வரிக்கே படைதளபதியான அந்த பராசக்தி நம்முடைய வாழ்வுக்கு எந்த விதத்தும் துணை இருப்பான். உதாரணமாக பார்த்தோம்னா மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் கலக்கத்தை தீர்க்கின்ற ஒரு கலங்கரை விளக்கம் தான் ஜோதிடம். அதிலும் குறிப்பாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசன்னம், அதை நோக்கி அவன் நகரும் பொழுது அவன் யோசிக்கிறான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னதுக்கு தீர்வு, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்போ மீண்டு வரப்போகிறோம் நம் என்ற ஒரு நம்பிக்கையை நோக்கி நகரும் பொழுது ஒவ்வொரு ராசி, இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா 12 ராசி, மேஷம் தொடங்கி மீனம் வரை உள்ள 12 ராசி, இந்த 12 ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய வாராகின சக்திகள் என்ன? இப்போ உதாரணமாக மகாவாராகி, ஆதிவாராகி, சொப்ன வாராகி, உன்மத்த வாராகி, ஆருட வாராகி, மகிஷ வாராகி, லகுவாராகி, அஸ்வருட, வார்தாலி என்று அடுக்கி கொண்டே போய் 12 நிற்கின்றது. அந்த 12 ராசி 12 ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய எந்தெந்த விதமான வாராகியை வழிபாடு செலவு என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாராகியினுடைய அம்சம் அது எது என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். மகர ராசி, மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 2-3 நாள், திருவோணம் அவிட்டம் 1-2. நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புத சக்தி. என்னை பொறுத்தவரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எளிதில் ஏமாந்து போவார்கள். அழகாக பேசினா நயமாக பேசினா ஏமாந்து போகக்கூடிய இயல்பை உடையவர்கள். அது மட்டும் இல்லை மனதறிய பிறருக்கு தீங்கு எண்ணாத ஒரு இயல்பையும் உடையவர்கள் தான் மகர ராசி ஆண் பெண் இருபாலரும். ஏனோ இவர்களால் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது வாழ்க்கையில். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்க்கையை வெற்றி நோக்கி நகர்ந்தால் இவர்கள் வழிபடக்கூடிய ஒரு வாராகியினுடைய அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னத்தில் வார்தாலி என்று சொல்வார்கள். வார்தாலியின் வழிபாடெல்லாம் அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி. வாராகியே ஒரு உக்ர தேவதை தான், 1000 கோடி சூரிய பிரகாசம் தான். அதை விட 1000 கோடி சூரிய பிரகாசமுடைய வார்தாலி மந்திரம், ஓம் க்ளீம் வார்தாலியே நமக, ஓம் க்ளீம் வார்தாலியே நமக, ஓம் க்ளீம் வார்தாலியே நமக என்ற வார்தாலியினுடைய மூல மந்திரம் சொல்லி வழிபாடு செய்வது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலனை தரக்கூடியது. இப்போ நம்ம பார்த்தோம் வாராகியினுடைய அம்சம் எது என்று பார்த்தோம். நாம் வாழ்க்கையில் எத்தனையோ நதிகளில் நீராடி ஆலயங்களினுடைய கதவுகளை தட்டி எத்தனையோ குருமார்களை சந்தித்தாலும் கூட வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வாராகி, வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அங்க உபாங்க தேவதைகள் இருந்தாலும் கூட வாராகியினுடைய நாம எப்படி ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு என்பார்கள். ராமா 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 என்று சொல்வதை விட அந்த ராமநாமம், ராமனை பார்ப்பதை விட ராமநாமத்துக்கு உயரும். அந்த மாதிரி வாராகி ஆலயங்களில் சென்று வழிபடுவதை விட இருக்கிற இடத்துலையே அமைதியாக இருந்துக்கிட்டு 10 மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு மனமுருகே நான் சொன்னேன் அல்லவா 12 ராசி 22 நட்சத்திரம் இந்த வாராகி, அந்த கிளீம் என்பது காளியினுடைய பீஜம், அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுவது 12 ராசி 22 நட்சத்திரத்துக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வு, உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் காட்டியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை வாராகி எல்லாம் நலமும் வளமும் வழங்குவாளாக.